இந்த இல்வாழ்க்கை என்று சொல்கின்ற பொழுது இந்த மனித வாழ்க்கையில் இஜென்மத்தில் நமக்கும் நம்முடைய மனைவிக்கும் இந்த வாழ்க்கை மறுபடியும் கிடைப்பது அநேகமாக இனிமேல் இல்லை. அதனால் இந்த மனித வாழ்க்கையிலே நம்மளை போல் பிள்ளைகளும் கஷ்டப்படாமல் வாழ வேண்டும். அதற்காக நாம் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கஷ்ட திட்டங்களை பிள்ளைகள் மீது சாத்தாது நாம் பிள்ளைகளுக்காக நல்ல நெறிமுறைகளை சொல்லி நாம் வாழ வேண்டும். இந்த இல்வாழ்க்கை அறம் என்றால் என்ன அப்படின்றா, இந்த வழியில் வாழ்க்கையில் தொழில் ரீதியாக ஆயிரம் பொய்களை சொல்லியிருக்கலாம், ஆயிரம் கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கலாம். அதை வந்து குடும்பத்தின் மீது புகுத்துவது நல்லதல்ல. அதனால நம்மளுடைய தொழில் ரீதியாக வருகின்ற கஷ்டங்களை தொழில் இருக்கின்ற செயல்பாட்டிலே விட்டுவிட்டு தன் வாசப்படிக்கு உள்ள வீட்டுக்குள் வருகின்ற பொழுது நாம் அந்த கஷ்டங்களையும் பகையிலும் விரட்டி கீழே இறக்கி வைத்துவிட்டு குழந்தைகளோடு அன்பாகவும் மனைவியோடு அரணாக இருந்து அவர்களை பேசி வாழ வேண்டும். இந்த இல்வாழ்க்கை மனிதனுக்கு எடுத்த வரப்பிரசாதம். இதை விட்டு விட்டோம் என்றால் மறுபடி கிடப்பது அரிதல்ல. இது குடும்ப வாழ்க்கை. நாளை தினம் சொல்கின்றேன், அறம் என்றால் என்ன? அறம் என்றால் நீதி நேர்மையை சார்ந்து அல்ல, கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றேன்.